ஆணம் சட்னி புளி உப்புமா தயார் செய்யும் விதம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் பேன் வைத்து கடலைப்பருப்பு, உளுந்து, காய்ந்த மிளகாய் சேர்த்து, இது கூட புளி சேர்த்து வறுத்து மிக்சி ஜாரில் இட்டு ஊற வைத்த காணம் போட்டு தேங்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்து வைத்த கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் அடித்து சட்னி ரெடி செய்து வைங்க. அடுத்து பேன் சூடாக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடித்தவுடன் காய்ந்த மிளகாய், ஜீரகம் சேர்த்து கடலைப்பருப்பு, உளுந்து, காயப்பொடி, மஞ்சள் தூள், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வறுத்து சின்னதாக கட் பண்ண வெங்காயம் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து கொதித்து வரும்போது ஒரு பேன் வைத்து அரிசி மாவு போட்டு நல்லா வறுத்து இது கொதித்து வரும்போது இது கூட போட்டு மிக்ஸ் செய்து நல்லா வேக வைங்க. வெந்து இது போல வரும்போது ஸ்டவ் ஆஃப் செய்து எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க. வெரி டேஸ்டி காணம் சட்னி புளி உப்புமா ரெடி.